அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஸ்கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கீரை கூட்டு, பொன்னாங்கனி கீரையில் எப்படி கூட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கட்டு பொன்னாங்கனி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், க்ளீன் பண்ணி தண்ணி வடிய வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கட்டு தான் எடுத்திருக்கேன், அது கொஞ்சமாக தான் இருக்குது. இதில் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், மூணு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மூணு எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியை நைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு தக்காளியும் நான் நைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பொன்னாங்கனி கீரை, வேறு கீரை, எந்த கீரை வேணாலும் போட்டு நீங்கள் கூட்டு செய்யலாம். உருளைக்கிழங்கு போட்டு செய்யுங்க, அதோடு சேர்த்து எலும்பு இல்லைன்னா கைமா, கீமான்னு சொல்லுவோம்ல, கறி மட்டன் போட்டு செய்யலாம். மட்டன் கைமா போட்டு செய்யலாம், உருளைக்கிழங்கு மட்டும் கூட போட்டு செய்யலாம். நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு செய்கிறேன். உருளைக்கிழங்கையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கால் மூடி தேங்காய் தான் போட்டிருக்கேன், நிறையா போடலை. தேங்காய் நிறையா போட்டால் குழம்பு மாதிரி இருக்கும். அப்படி குழம்பு மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அதை வச்சுக்கோங்க. இப்போ மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன் இந்த தேங்காயிலே சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். பூண்டு போட்டிங்கன்னா ஒரு ஏழு பல்லுலேருந்து எட்டு பல் வரைக்கும் பூண்டு உரித்து அதிலேயே தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து பேஸ்ட் வச்சுருக்கேன், அதனால் நான் இதில் போட்டு அரைக்கிறேன். இப்போ கடாயை வச்சுருக்கேன், கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டேன். கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம்னா ரொம்ப டீப்பாலாம் வதக்க தேவையில்லை, சும்மா ஒரு இந்த எண்ணெயில் பிரட்டி எடுத்தால் மட்டும் போதும். ரொம்ப வதக்கலாம் வேணாம், இந்த எண்ணெயில் சும்மா இப்படி பிரட்டினா போதும். கலர் மாறணும், வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது, சும்மா பேருக்காக தான் இது வதக்கிறது. தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி தான், ரொம்ப வதங்கணும்னு இல்லை, சும்மா இதிலே போட்டு பிரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக பரட்டிங்கன்னா போதும். இப்போ இதோட நான் வந்து பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு ஸ்பூன் பேஸ்ட் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு வேணால் போட்டுக்கோங்க, இல்லை அதிகமாக வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணி வேணும் போட்டுக்கலாம் நீங்கள், அது உங்கள் விருப்பம்தான். நான் இஞ்சி இதிலெல்லாம் போட மாட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். கறி போட்டோன்னா இஞ்சி போடலாம், கறி எலும்பு இந்த மாதிரி போட்டோன்னா நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் போடலைன்றதுனால நான் வந்து வெறும் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ கீரையை சேர்த்துக்கிட்டேன். கீரை பாருங்கள், இப்போ வச்சு ஒரு நிமிஷம் கழித்து நான் அப்படியே திருப்பி விட போகிறேன். உடனே திருப்பலை, கீழே இருக்க கீரை வதங்கினதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட போகிறேன். அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு, இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பை இதில் நான் சேர்த்துக்கிறேன், இப்போவே சேர்த்துக்கிறேன். இப்போ கிளறி விட்டுக்கலாம், அடியிலேருந்து எடுத்து விட்டுக்கலாம். அடியெல்லாம் பிடிக்காது இது, ஏன்னா தண்ணி விடும். பாருங்கள், அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் காரத்துக்கு போட்டுக்கலாம், அது உங்கள் ஆப்ஷனல் தான். அது நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாய் மல்லி போடுறப்ப கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நான் மல்லித்தூளும் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ரெண்டுமே அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள், உங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் அதிகமாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூளை உங்கள் குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் மாதிரி போட்டு அது குழம்பு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த கூட்டு மாதிரி நான் வைக்கிறேன். இதையே வந்து சாதத்தில் கூட பிரட்டி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, சாதத்துக்கு. இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்காது, ஆனால் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு அதை வேக வச்சுறேன். பாதி வந்துருச்சு, நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ கலக்கி விட்டு பாருங்கள், வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க, கிளறி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெந்துட்டால் போதும், காயும் இது கீரையும் சேர்ந்தே வெந்துடும். இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயும் அதில் தண்ணியை ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் அப்படியே அலசி ஊற்றிக்கிறேன் நான். இதுவே போதும், இது வெந்துச்சுனாவே நல்லா கொதிச்சிச்சுன்னா இதே போதும். உங்களுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க, நல்லா வேக வச்சுக்கோங்க.
உப்பு செக் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டாக வரது உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கிட்டேன், கொஞ்சோன்னு பத்தலை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் மூடி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு அது வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம போட்ட தண்ணியை விட இன்னும் தண்ணி அது விட்டுருக்குது. கீரையில் இருக்க தண்ணி வெளியே வந்திருக்குது. இந்த கீரை இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வற்றணும் அப்படின்னா, அப்படி என்ன சொல்கிறது, பிறற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாதத்துக்கு ரசத்துக்கு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்ட விடுங்க, வற்ற விடுங்க. வற்றினோன்னா அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் தொட்டுக்கையாக சாப்பிட்லாம், சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா இதையே நம்ம சாதத்தில் பரட்டி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குலாம் எல்லாமே வெந்துருச்சு. இன்னும் நல்லா வேக விட்டிங்கன்னா இன்னும் குழஞ்சு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து அதிகமாக கீரையெல்லாம் ரொம்ப வேக விட மாட்டேன். ஃபுல்லாக டீப்பாகலாம் வேக வைக்கக்கூடாது, அதோட இருக்கிற இதெல்லாம் போயிடும். அதனால் சத்தெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அது என்ன எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.